நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பள்ளியில் பேசினது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. உங்கள் பாவ புண்ணிய கணக்கை வச்சு தான் உங்களுடைய பிறப்பு இருக்குன்னு சொல்கிறாரே சார், இதை பற்றின உங்களுடைய பார்வை சார்? அதை நான் வந்து தப்புன்னு பெருசாக சொல்ல மாட்டேன். ஊழ்வனே ஒருத்து வந்து ஊற்றும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. இது யாதும் உரை யாவரும் கேள்வி கேளீர்கள். அந்த பாட்டில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா, நேர்வழிப்படும் புனை போல ஆறுயர் முறை வழிப்படும் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வெயத்தலும் இளமையை சிறியோரை இகழ்தல் அதனின்ற இளமையின் தான் முடிக்கிறார். அவன் உன்னுடைய நீ செய்த செயல்கள் தான் உன்னை வந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைக்குங்கிறதுனால நீ தப்பு பண்ணாலும் உன்னை நான் பெருசாக கேவலப்படுத்துறதில்ல, நீ பெருசாக சாதிச்சிட்டாலும் உன்னை புகழ்றதில்லை. அப்படி நீர் வழி போடும் புனை போல் நீர் வழியாது தண்ணி எந்த பக்கம் போதோ அந்த வழியில் தான் படகு போகுங்கிற மாதிரி நீ பண்ண போன உன்னுடைய ஊழ் உன்னுடைய போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள்லாம் அது ஆறு மாதிரி உன்னை இழுத்துக்கிட்டு போகுது. அதனால தான் நீ இப்படிலாம் நடந்துக்கிறேங்கிறது தான் கணின் பொங்கட்டுற பாட்டு அந்த யாதவ உரை அவருக்கு. இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது, பௌத்த இலக்கியங்களில் இருக்குது, சமண இலக்கியங்களில் இருக்குது, கிறிஸ்துவ இலக்கியங்களில் இருக்குது, முஸ்லீம்கள் எல்லாத்திலையுமே ரீஇன்கார்னேஷன்ன்றது எல்லாத்திலையுமே உள்ளது. ஆனால் அதை பற்றி அவர் சொல்கிறார். பேச்சுவாக்கள் நம்ம பேசும்போது சொல்கிறோம்ல, என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இப்படி வந்து அனுபவிக்கிறார். போன ஜென்மத்தில் பண்ண பாவண்டா, நீ எனக்கு இந்த ஜென்மத்தில் பிள்ளையாக பிறந்தது, நம்ம பசங்களை திட்டும்போது சொல்கிறோம். அதனால் இது வந்து ஜென்ம அந்த மறுஜென்மம் போன ஜென்மங்கிற நம்பிக்கை வந்து மனித இனத்துக்கு எப்போவுமே உள்ளது. அது அது அந்த அடிப்படையில் நிறைய சினிமாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ராடுங்கிற ஒரு படம் வந்தது, ரொம்ப ஃபேமஸ் மூவி. அந்த படத்தை தான் கமல் வந்து என்னை போல் ஒருவன்ற படத்தில், என்னை போல் ஒருவன் தான், எனக்குள் ஒருவன், எனக்குள் ஒருவன்கிற படத்தை எடுத்தார். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் மூவி. அது மாதிரி அதே தான் ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல் போன ஜென்மத்தில் நடந்தது அப்படி மறு ஜென்மத்தில் வந்த படமாக வந்தது. அது அந்த ஆங்கில படத்தை தான் மதுமதின்னு மிக பிரபலமான இந்தி படம், இன்றைக்கு வரலாம் பெரிய இந்தி படத்தினுடைய கிளாசிக். அது அந்த ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ, டைரோன் பவர்கிற நடிகர் நடித்தது. இன்னொருத்தர் வந்து வில்லனாக வர்றவர் வந்து மைக்கேல், என்னமோ மைக்கேல், அவர் அவங்க ரெண்டு பேரும் நடித்த படம், மைக்கேல் ரென்னியும் என்னமோ அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் நடித்த படம். அந்த படத்தை சின்ன வயசில் பார்த்துருக்கேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது. அதை தான் மதுபத்தின்னு தாங்க அப்புறம் தமிழில் நெஞ்ச மாறுப்பதில்னு எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய மறுஜென்மம் இது அந்த முற்புறவிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முற்புறவில் நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுன்னுவாங்க. சில கனவுகள் பார்த்திங்கன்னா, நம்முடைய கனவுகளில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முற்ஜென்ம ஜென்மத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும். உதாரணத்துக்கு சொல்லணும், எனக்கு நடந்த என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், ஒரு ஊரில் பக்கத்து அது ஒரு பாண்டிச்சேரி அந்த மாதிரி காரைக்கால், அந்த வீட்டுக்கு நான் போனபோது இங்கே ஒரு பாதாள அறை இருக்குது அப்படின்னு, அந்த பலகையை எடுத்திங்கன்னா கீழே போகலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் கேட்டார். நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா தம்பினார், இந்த ஊருக்கே தான் முதல் தடவை வர்றேன் அப்படின்னு இருக்குங்க அப்படின்னார். அதை திறந்தாங்க, அது அதுக்கு அடியில் இறக்கி போனோம்னா கடற்கரைக்கு போகும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அது எப்படி தெரிஞ்சது தெரியாது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கே நடந்தது. அது போவா அது ஏதோ ஒரு காலத்தில் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு இதில் வந்திருக்கலாம். இது இந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் போக்கவே முடியாது. இதை பற்றி அவர் பேசுனது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது முற்பிறவி அது இதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்புறத நம்புங்க, நம்புங்க, நம்பாட்டி போங்க. பேச்சை என்னன்னா, அடுத்த பிறவியில் நான் வரேன்னும் போது போன ஜென்மத்தில் இருந்த விஷயங்கள் நமக்கு மறந்து போகுது. பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க, அது கர்ணன் படத்தில் தான பாட்டு, மானிடன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய்ங்கிறது தான் பகவத்கீதை. ஸோ அதனால் மறுபிறவிங்கிறது வந்து எல்லா மதங்கள்லையுமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த நம்பிக்கை இருக்கிறது. இது எப்படி மனுஷனுக்கு சில ஆசைகள் நம்ம உண்டாக்குறோம், சொர்க்கம் நரகங்கிறது எதுக்காக உண்டாக்கியிருக்கணும் தெரியுமா? அப்போ தான் நமக்கு வந்து சில ஒழுங்கான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு அது தேவை. நீ இப்படிலாம் பண்ணால் நான் நரகத்துக்கு போவேன்னும் போது கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு பார்ப்போம்.
நல்லது பண்ணுறா சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின் போது அது நம்ம நல்லவனாக இருக்கிறதுக்கு பார்ப்போம். அதுக்காக தான் அந்த ரெண்டையும் உருவாக்கியிருக்காங்க. சொர்க்கத்தை எவன் பார்த்தான், நரகத்தை எவன் பார்த்தான். கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவன் சொல்கிறதுக்கு அவன் உயிரோடு இல்லை, சொன்னவன் பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பேசுகிற நம்ம தப்பில்லை. அதுக்கு மேலே எதோ பேசுனாருங்கிறது தான் பிரச்சனைக்குரிய தான் போயிடுச்சு. சரி, அது ஏதோ விந்தெல்லாம் அடக்கி அதை தலைக்கி கொண்டு வந்து அதெல்லாம் சொல்கிறார் ஒரு மருத்துவர் நீங்கள், அதெல்லாம் நான் பாசிபிளா சார்? குண்டலினி யோகான்னு ஒன்று சொல்லுவாங்கங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை இப்படி ரெண்டு கண்ணை இப்படி ஒன்றா வச்சோம்னா நெத்திக்குள்ளார இந்த இடத்துல ஒரு நெருப்பு கோலம் உருள்ற மாதிரி தெரியும்பாங்க. வேதாத்திரி மகரிஷி வாழ்க்கை வளமுடன் அவர் அந்த குண்டலினி யோகம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப காலம் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த வேதாத்திரி மகரிஷி வந்து முதல் வந்து எங்கள் மூலமாக தான் அறிமுகமானார். நான் கராத்தேமணி, கராத்தேமணியனுடைய குரு அவர் அவர் தான் இருந்தார். கராத்தேமணி உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சீனிவான் ரெடிகிற அவர் தான் எனக்கு. அவர் எங்கள் ஹாஸ்டலுக்கு அடிக்கடி வருவார், சாதாரணமாக இருந்தார். அப்போ தான் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதுமே அவர் வந்து வேதாத்திரி மகரிஷியுடைய கொள்கைகள் எங்கெங்கே போயிரு. அப்போ அவர் ரொம்ப சாதாரண, நாங்கள் எங்கள் மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் தான் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ அவர் வந்து இந்த குண்டலினி யோகத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். உட்காந்துக்கிட்டு கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10-15-20 நிமிஷத்தில் ஒரு நெருப்பு கோலம் மஞ்சள் கலரில் அப்படியே எரியும், எரிஞ்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி வரும். அது வந்து ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி வரவழைச்சு ரெகுலராக இது இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி தொப்புளுக்கிட்ட வரும். தொப்புளுக்கிட்ட வந்துட்டாக்கா அதான் குண்டலினி, குண்டலினி யோகம் வந்துருச்சு, நீ முழுமை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு 10 நாள் எல்லாம் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கண் ஓர அடிக்க ஆரம்பிச்சிடும், ஒன்றரை கண்ணாக போய்டும் போட்டு தெரிஞ்சது. இது நமக்கு குண்டலினி யோகா வேணாம், நம்ம இந்த கண் இருந்தால் போதும்னு விட்டுட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டு ஆளை விட்டுருங்கன்ட்டேன். அப்புறம் அவருடைய இதில் எல்லாம் திருவான்மையூரில் எல்லாம் இதெல்லாம் திறந்த போது கூப்பிட்டாரெல்லாம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு அவருக்கு தொடர்பு விட்டு போச்சு. நான் அமெரிக்கா போனபோது ஃப்ளோரிடாவில் அவருடைய அறிவு அவருடைய இது இருக்குது, அங்கே அவங்களுக்கு சொல்லி அவங்க என்ன வரவேற்பெல்லாம் கொடுத்து நான் அதெல்லாம் மியாமியில் போய் அதெல்லாம் இருக்கிறேன். அதை தவிர இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி குண்டலினி யோகத்தில் வந்து இங்கே மேலேருந்து கீழே கொண்டு வருதான். விந்தை எப்படி மேலே கொண்டு போக முடியும், அதுக்கு என்ன ரூட்டுன்னு எனக்கு தெரியல. அது நாளமில்லா சுரப்பி டெஸ்டிஸில் இப்போ விந்து உருவாகுது, விதைப்பை அதில் உருவாகி உடனடியாக வெளியே வந்துடுது, நேரடியாக வெளியே வந்துடுது, உருவாகி நேராக வெளியே வந்துடுது, அவ்வளோதான். ரத்த குழாய் விட்டுனாக்க அது எங்கே போகிறது, அப்படியே வெளியில் கொட்டுற மாதிரி தான். அது விந்து வந்து நீங்கள் மேலே தூக்கிட்டு போகிறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. அப்படி பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது அதை சொல்லுங்க. அப்படி விந்து மேலே கொண்டு போய் வச்சா என்ன ஆகும் நமக்கு, அதனால் லாபம் என்ன? அது விந்து வெளியே ஒழுங்காக போயிருந்தால் பிள்ளையாது பிறக்கும். இதை மேலே கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க என்ன ஆக போகுது, அதனுடைய விளைவுகள் இருந்தாலும் சொல்லணும். மகாவிஷ்ணு சொன்னாரா? சரி, இப்போ அந்த மகாவிஷ்ணு வந்து வெளிநாட்டிலலாம் நிறையா அது மாதிரி இதெல்லாம் நடத்துகிறாரு, 10,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கட்டி போகிறாங்க. இந்த மனநிலையை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? எங்கள் ஒரு அமெரிக்காவில் 350 பேர் நம்ம இந்திய சாமியார் ஒருத்தர் பேச்சை கேட்டுகிட்டு தற்கொலை பண்ணி செத்தாங்க தெரியுங்களா, மாஸ் சூயிசைட் பண்ணாங்க. ஓ, 350 பேர்? 350 பேர் ஒரே நாளில் எங்கேயோ கலிஃபோர்னியா பக்கத்தில் ஒரு இந்து சாமியார் தான் அதை பண்ணான், மாஸ் இது சூயிசைட் பண்ணான். உலக புகழ்பெற்ற விஷயம் அது. 350 பேரோ 3,500 பேரோ அப்படியே ஒட்டுக்கா எல்லாம் சூயிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் வந்தார், ரஜினீஷ் என்னமோ, செக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் யோகான்னார். அது ஒரு அளவு உண்மையாக இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு வர்றாங்க, அவனுக்கு தெரிஞ்ச விடுறாங்க. நம்பருவன் அதை தான் பட்டுக்கோட்ட கல்யாணம் சுந்தரப்பட்டு தான், வேப்ப மர தோப்புக்குள்ளே பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் பிஞ்சிலையே நஞ்ச கலப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அது அந்த பாட்டை தான் நம்ம இவங்க எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த பாட்டை பாடி காட்டும். சரி, இவருக்கு வந்து நிறைய இந்த வெளிநாட்டோடைய ஃபண்டு, இவர் வந்து ஒரு 28-29 வயது மதிக்கத்தக்கதாக தான் இருக்கார். இவர் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்குறது, இவர் காலில் போய் உழுவுறது. குட்டி நித்யானந்தாவா சார் அவர்? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். ஒரு காலத்தில் எனக்கு ஒரு செட் இப்படி வந்தது,
ஒரு ரெண்டு மணி என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேடி கேர்ள்ஸு ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க, சொன்னாங்க நல்ல கதை அளக்கிற அருமையாக கதை விட்ற நம்புகிற மாதிரி இருக்குது நீ பேசுகிறதெல்லாம், நீ ஏன் வந்து காந்தராஜானந்தான் பேர் வச்சுக்கிட்டு காந்தராஜா ஆனந்தான் சேர்த்துக்கிட்டாங்க சாமியார் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான், நித்யானந்தம் வந்து நித்யானந்தா அவ்வளோதான் சாமியார், அது மாதிரி காந்தராஜானந்தான் வச்சுக்கிட்டு நீ இதாகிடக்கூடாது. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஐடியா, அவர் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தார், ஒன்று இல்லைடா கொஞ்சம் ஜோசியம் கற்றுக்கோ அப்புறம் மற்றெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஜோசியம்னாக்கா தூரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது நான் வந்து அந்த கடைசியில் உட்காந்துருப்பேன், இது நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு வரும்போதே எங்கேருந்து வர்றாங்கங்கிறது யாருங்கிறத அந்த அங்கே இருக்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க நின்றுட்டுருவாங்க, அவங்க பேச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டாங்க, சாமிக்கிட்ட இதெல்லாம் கேட்டுருணும் அதெல்லாம் கேட்டுருணும் இது போட கேட்டுக்கிட்டு உடனே வந்து அந்த சோப் செட்டை போட்டு வர்றாருல அவர் இதெல்லாம் கேட்க போகிறார். சரி நான் ரெடி ஆகிக்குவேன். அவர் உள்ளே வந்தவுடனே என்ன பிஸ்னஸ் இஷ்டமா அவஸ்தையா தொலைஞ்சான் நினச்சிக்கிட்டு வர்றேன் உடனே சுட்டியா சாமி அப்படியே கல்ல விடுவோம், அதுக்கப்புறம் கதவை வரும், அதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன், அவ்வளோதான் தேவை. இதுக்கு நம்ம செட்டப் பண்ணிக்கணும், செட்டப் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா போயிடலாம். சரி இவருக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க, அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சா சார்? அதே ஒரு பிரபல மீடியாக்களுடைய காதலில் சுற்றிட்டு இருக்க ஒருத்தருடைய கட்சி இல்லை இருந்தாருன்றாங்க. மீடியா காதலன்னா யார்? அவர் வேறு யாருக்கும் தெரியாது, பொதுமக்கள் மத்தியில் அவர் எங்கேயும் இருந்ததில்லை. மீடியாக்கள் வந்து அவரை பற்றி கேட்காம இருக்கவே மாட்டிங்க, அந்த மாதிரி ஆள் அவர். மீடியாக்களை தவிர வேறு யாருக்கு தெரியும் அவரை, என்ன செய்தியில் அவர் இருக்கார், அந்த மாதிரி ஆள் அவர். ஆக அவர் ஒரு ஒரு கூத்து பட்டுற மாதிரி ஒரு பட்டறை ஒன்று வச்சுருந்துருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் தயார் பண்ணி அமைச்சிருக்காரு பொருள். சார் யாருன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு என்னதுங்க, அவருக்கு போய் நான் விளம்பரம் கொடுத்துக்கிட்டுருக்கேன், அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா, அது நான் என்னத்துக்கு விளம்பரம் கொடுப்பேன், அப்படி ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கு, இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது. சார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சொல்கிறாரு மகாவிஷ்ணு என்ன தீவிரவாதியா, அவர் ஏன் கைது பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவரை தான் அவர் கட்சியில் தான் இருந்ததாக சொன்னாங்க, அந்த கட்சியில் இருந்தது தான் சொன்னாங்க. அதனால் அவர் வந்து என் ஆளை பிடிச்சிட்டீங்க, அவருக்கு பயம் வந்துட்டுருக்கு, ஒரு வேளை ரவுண்ட் அடித்து நம்மளே தான் பண்ண போகிறாங்கன்னு பயம் வந்துருக்கு. சார் பாஜக இதை பற்றின ஒரு எதிர்ப்பே தெரிவிக்கலையே சார்? பாஜக எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிக்கும், அந்த கட்சியும் அது தானுங்களே, அந்த கட்சியும் அது தானே. ஏங்க உலகம் பூரா வந்து ராக்கெட் விடுறது எப்படி, இது சந்திரமண்டலத்துக்கு போகிறது எப்படி, நாளைக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு புது மருந்துகள் எப்படி கண்டுபிடிக்கிறது, புது மருத்துவ கருவிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, போக்குவரத்துக்கு தேவையானது, செய்தி சாதனங்களை தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையான பல யந்திரங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது ராமர் கோயில் கட்டுறாருங்களே அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ராமையார் அப்போ சின்ன வயசுலேருந்து காட்டிலே கிடந்த பையன், ஒரு வாழ்க்கையே கிடையாது, இப்போ தோண்டி தொடங்கி ஏதோ ஒரு உடஞ்சி போன வில்ல தூக்கி போட்டான், அந்த சீதை வந்து கட்டிக்கிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு பாவம் எங்கேயோ ஏறு உழுதுகிட்டு இருக்கும்போது வயலில் கிடச்ச பொண்ணு, அதுக்கும் அப்பா அம்மா தெரியாது, அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. வாழ்ந்துக்கிட்டு இருந்தது ராம பணக்கார பையன், ராஜாவாக இருக்கிறவன், அரசாராக போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் மட்டும் வந்தால் அவங்க சித்தி சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு காட்டுக்கு போனார். அந்த பொண்ணு பார்த்துச்சு இவனை கட்டிக்கிட்டு இங்கே வந்தால் இவங்கூட இவன்ட்ட மாரடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ராவனை கூப்பிட்டு லக்ஷ்மண் அதுக்கும் கோடு போட்டு போகிறான் இவன் கிடக்கிறான்னு சொல்லிட்டு அது அவனோட கிளம்பி அரண்மனைக்கு போய் ஜமுனா அசோகவனத்தில் சந்தோஷமாக வாழ்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் திருப்பி வந்து இது பண்ணாக்கா ஊர் ஜனங்கள்லாம் 14 வருஷம் ஊரில் போய் இருந்த வந்து ஒழுங்காக வந்துருப்பாளர் கேட்டவனும் பொண்டாட்டி திருப்பி துரத்திவிட்டான். பொண்டாட்டியோடவும் வாழாதவன், அரச பதவியில் இருக்காதவன், ராஜாவாக இருக்கிறதுக்கு வயது இல்லாதவன், இவனுக்குன்னு பிறந்த பசங்கள்லாம் அடித்து துரத்துனது உத தாங்காமல் சரையு நதியில் விழுந்து தற்கொலை மட்டும் செத்து போனான். அவனுக்கு போய் கோயில் கட்டுறாங்க, அதனால தான் பாருங்கள் கோயில் கட்டி முடித்தார் மைனாரிட்டி அரசாக மாறிடுச்சு, ராமர் மாதிரியே காட்டுக்கு போயிட்டார் மோடி. ஏன் உடனே அணிகா அதை உடனே என்ன பண்ணார், ஜெய் ஸ்ரீராம்ன்றதோடு ஜெய் ஜெகநாத்ன்னு மாறிட்டார், ஸ்ரீராம் ராமனை கை விட்டார். அது மாதிரி பிற்போக்காக போகிற ஆட்களுங்க இன்னும் விட்டாக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் புளித்தோலை கட்டிக்கிட்டு கரடித்தோலை மாட்டிக்கிட்டு கையில் கதாயத்தை வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரிலாம் காட்டில் போய் காய்கறிகளை பறித்து தின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க, ஆதாமியாக வாழ் காலத்தை கொண்டு போயிடுவாங்க. எல்லா கட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் கூட்டிகிட்டு போகும், இவங்க தான் பின்னாடி கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் பாஜக வந்து அவங்களுடைய கொள்கையே அது தானே, அவங்களுடைய கொள்கையை வந்து இந்த மாதிரி மந்திரம் மாயாஜாலம் யாகம் வளர்த்துறது
இது 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 மாதிரி இதுக்கு தானே போயிட்டுருக்காங்க அவங்க. சார், இப்போ இந்த மதுரை புத்தக திருவிழா நடந்துச்சு, அதில் வந்து விஜய் டிவியோட ஸ்டாண்டப் காமெடியன் ராமர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து விழாக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. இந்த மகாவிஷ்ணு இவருடைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு காமெடியன் ஒரு இது ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் நம்முடைய அரசு செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அந்த அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அரசு பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆமாம் சார், புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க யார் யாரையோ கூப்பிடுறாங்க, அதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்கிறது நமக்கு தெரியணும் இல்லை, இல்லாட்டி போய் நம்ம ஏமாந்து போவோம் இல்லை. ஒரு காந்தியை பற்றி சொல்லும்போது கோட்சையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். அப்போ நீங்கள் வந்து இந்த மகாவிஷ்ணுவோடைய இந்த உரையை முழுவதும் ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கல, இப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்க ஜாக்கிரதையாக இருக்குங்க இருக்காங்கிறதுக்கு மகாவிஷ்ணுடைய இது நிகழ்ச்சி நமக்கு ஒரு இது கொடுத்துருச்சு இல்லை. எவ்வளோதான் பகுத்தறிவு பேசினாலும் எவ்வளோதான் முன்னேற்றம் பேசினாலும் இப்படிப்பட்ட ஆட்களும் உள்ளே இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை. அதுதான் இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏமாந்துடாதீங்க, பள்ளிக்கூடத்தில் கூட போய் சொன்னது கரெக்டு, பார்த்துங்க இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஏமாந்துடாதீங்க. எனக்கு அது ஒரு பெரிய அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இது ஒரு பெரிய இதாக நமக்கு நடந்திருக்குது. மகாவிஷ்ணு போன்றவர்களும் இருக்கிறார்கள் ஜாக்கிரதை. அதுதான் அது அந்த இதில் கிடைச்ச லாபம் அது தான். இவ்வளவெல்லாம் பகுத்தறிவு பேசி இவ்வளவெல்லாம் அறிவியல் துறையில் வளர்ந்து நம்ம போயிட்டாலும் கூட இது மாதிரி பிற்போக்கான மனிதர்கள் வந்து உள்ளே போகுது, விஷத்தை கலக்கிற ஆட்கள் இருக்காங்க, ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறது தான் அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த மகாவிஷ்ணு போல சாமியார்கள் தொடர்ந்து இது வந்து காலங்காலமாக ஒவ்வொரு ஆளாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காந்தராஜா தான் வந்தாலேருந்து இப்போ வந்து இவர் வரை வருது, இந்த மரபை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மக்களுக்கு வந்து மனக்கவலைன்னு ஒன்று இருக்குது, அந்த கவலை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. அது அந்த அந்த காலத்தில் கண்ணாதாசன் எழுதின பாட்டு தான், பிறக்கும் போதும் வளைகின்றான் இறக்கும் போதும் வளைகின்றான் ஒரு நாளும் கவலை இல்லாமல் இருக்க மறந்தாய் மாறிட்டனேங்கிறது தான் பாட்டு, கண்ணாதாசன் பாட்டு தான் அது. அது மாதிரி ஒரு நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு கவலையை நமக்கு அழுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு கவலை போனாலும் இன்னொரு கவலை. அதனால தான் அவர் வந்து வள்ளுவர் என்ன எழுதுறாரு, எடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்து வருவது அக்து ஒப்பது இல். அது அதில் ரொம்ப அழகான வார்த்தை அது, அதனை அடுத்து வருவது அக்து ஒப்பது இல். அதில் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அடுத்த அப்படி வர்ற சம்பவம் வந்து அது மாதிரி இருக்காதுன்னு சொல்லி விட்டார். இதை விட மோசமாகவும் இருக்கலாம் அல்லது இதை விட சாதாரணமாகவும் இருக்கலாம். சாதாரணமாக இருந்துச்சுன்னா ஓகே, மோசமாக இருந்துச்சுன்னா அதனால் எப்போ கஷ்டம் வரும்போது இப்போ நீ சிரிச்சு விட்டு, அடுத்த அப்படி வருது இதை விட மோசமாக இருந்தாலும் இருக்கலாம் நல்லா இருக்கலாம், இப்போ கஷ்டம் வரும்போது சிரிச்சிருந்தார். அது மாதிரி அது அதை நம்ம பழகிக்கணும். அதை நம்ம பழகிறவர்கள் இந்த சாமியார்கள் இருக்கத்தான் செய்வாங்க. சாமியார்களே என்ன, குழந்தை இல்லாத்துக்கு போகிறது தான், பிஸ்னஸில் நஷ்டாச்சின்னு போகிறது தான், எதிர்பார்த்த இது ஒரு விஷயம் நடக்கலைங்கிற ஏமாற்றத்தில் வர்றது தான். இந்த ஏமாற்றங்கள்லாம் மனுஷனுக்கு இருக்கிறவர்களும் சாமியர்கள் போகிறக்கு தான் செய்வாங்க.